காதல் மனைவியின் ஆசைப்படி தனி குடித்தனம் சென்ற தனது மகன் மனைவியின் டார்ச்சலால் உயிரை மாய்த்து கொண்டதாக கூறப்படும் நிலையில் ஆற்றாமையால் தாய் கண்ணீர் வடிக்கும் சோக காட்சிகள்தான் இவை. திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே உள்ள தாசிரிப்பட்டியைச் சேர்ந்தவர் சரக்கு வாகன ஓட்டுநர் கிருஷ்ணமூர்த்தி. இவர் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு வினோதினி என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு 8 மாத பெண் குழந்தை உள்ள நிலையில் கடந்த 1 மாதமாக வேடச்சந்தூரில் உள்ள உசேன் ராவுத்தர் தெருவில் வாடகை வீட்டில் தனி குடித்தனம் நடத்தி வந்தார். இந்த நிலையில் தனது கணவன் அவரது சகோதரருக்கு கல்வி செலவுக்கு பணம் கொடுப்பது தொடர்பாக வினோதினி சத்தம் போட்டதாக கூறப்படுகின்றது. கடந்த 4 நாட்களுக்கு முன்பு தனது கணவர் கிருஷ்ணமூர்த்தியிடம் கோபித்துக் கொண்டு வினோதினி மதுரையில் உள்ள அவரது தாய் வீட்டிற்கு சென்று விட்டதாக கூறப்படுகின்றது. 2 நாட்களாக மன உளைச்சலுக்கு ஆளாகி தனியாக வசித்து வந்த கிருஷ்ணமூர்த்தி தனது வீட்டில் நூல் கயிற்றில் தூக்கு போட்டு உயிரை மாய்த்து கொண்டார். தனது மகனின் சடலத்தை கண்டு அவரது தாய் கலங்கி அழுதார். தகவல் அறிந்து விரைந்து வந்த வேடச்சந்தூர் காவல்துறையினர் கிருஷ்ணமூர்த்தியின் உடலை கைப்பற்றி அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். இந்த நிலையில் கிருஷ்ணமூர்த்தி தற்கொலை செய்து கொள்வதற்கு முன் தனது செல்போனில் தனது இறப்பிற்கான காரணம் குறித்து பேசி பதிவு செய்து வைத்திருந்த வீடியோவை கைப்பற்றினர். அதில் தனது மனைவி தான் சம்பாதித்து கடனை அடைக்க கொடுத்து வைத்திருந்த 3 லட்சம் ரூபாயையும் மொத்தமாக எடுத்துக்கொண்டு சென்று விட்டார் என்றும், இதனால் படித்துக் கொண்டிருக்கும் தனது தம்பிக்கு கால்குலேட்டர் கூட வாங்கி கொடுக்க முடியவில்லை என்றும் மனம் வெதும்பி கண்ணீர் மல்க கிருஷ்ணமூர்த்தி தெரிவித்துள்ளார். தனது பிள்ளையை நன்றாக பார்த்து கொள்ளுமாறும் தன்னை தனது தாயும் தம்பியும் மன்னித்துக் கொள்ளும்படியும் தேம்பி தேம்பி அழுது கொண்டே பேசியுள்ள கிருஷ்ணமூர்த்தியின் கண்ணீர் அவரது பெற்றோரை கலங்க வைத்துள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக வேடச்சந்தூர் செய்தியாளர் ஷேக் ஃபரீத்.